ஹே ஹாய் டியூட்ஸ், வெல்கம் பேக் டு பீட்டர் விலாக்ஸ் தமிழ். நான் தான் உங்கள் பீட்டர் பிரசாந்த். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா January 1. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்திருக்காரு, பல்சர் 220 BS6 பைக் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் அவரை தான் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அவர் வந்து பல்சர் 220 BS6 பைக் வச்சுருக்காரு. அந்த பைக்கை வந்து நம்ம ஓட்டி பார்க்கலாம். சும்மா நியூ இயருக்கு ஒரு ரைடு போன மாதிரியே இருக்கும். 220 BS6 வண்டியை வந்து ஓட்டின மாதிரியும் இருக்கும். அப்படியே வந்து நான் ரைடிங் ரிவ்யூ வந்து பண்ணுறேன். பைக் ஓட்டும் போது பைக் ரைடிங் வந்து எப்படி இருக்குதுன்னு நான் வீடியோலேயே எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நான் அப்படியே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு அவரை பார்த்துடலாம். நம்ம கிட்டே வந்துட்டோம். அவர் வந்து நமக்காக அங்கே முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம போயிட்டு அவரை பார்த்துட்டு அப்படியே விஷஸ் சொல்லிவிட்டு, ஹாப்பி நியூ இயர் விஷஸ் சொல்லிவிட்டு நம்ம அப்படியே வண்டி வந்து ஓட்டி எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஹாய் ப்ரோ, ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சொல்லுங்கள் காய்ஸ். பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம 220 BS6 பைக்கு. இப்போ இதுதான் வந்து நம்ம ரைட் பண்ணி பார்க்க போகிறோம். வண்டி ஓட்டி பார்க்கலாமா ப்ரோ? நம்ம வந்து இப்போ அந்த வண்டி ஓட்டலாம். இந்த வண்டி வந்து அவர் ஓட்டோம். நீங்கள் இந்த வண்டி ஓட்டுங்க. ஹாப்பி நியூ இயர். ஃபேஸ் காட்ட மாட்டிங்களா? ஓகே, அவர் ரொம்ப கூச்ச சுபாவம் போல. போகலாமா ப்ரோ? ஓகே. ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து 220 BS6 ரிவ்யூ பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரைடிங் ரிவ்யூ பார்க்க போகிறோம். இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. 1000 RPM மேலே இருக்குது. ஓகே, நம்ம சூப்பர் பீஸ்ட்டை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஓட்டுறாரு. அவர் பேர் பார்த்தீங்கன்னா வசந்த். ஆனால் எனக்கு அவர் வந்து ரீசெண்டாக தான் தெரியும். வண்டி வந்து கேட்டிருந்தேன், இந்த மாதிரி ரைடிங் ரிவ்யூ பண்ணணும் ப்ரோ, வண்டி வேணும்ன்ட்டு. வாங்க ப்ரோ, அப்படியே வாங்க, பிரிட்ஜ் மேலே வாங்க. என்ன ப்ரோ ஒரு மாதிரியா இருக்கா வண்டி ஓட்டும் போது? வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கா? எதுவும் கேட்கலையா? சரி, ஏதோ சொல்றீங்க எனக்கு புரியல. ஆமா, கொஞ்சம் 2 இயர்ஸ் ஆயிடுச்சுல, இன்ஜின்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும். இவர்கிட்ட தான் வந்து நான் பல்சர் 220 BS6க்கு வந்து மைலேஜ் வீடியோ போடணும்னு நான் கேட்டிருந்தேன். இது வந்து BS6 வண்டி தான். இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா, வண்டி வந்து ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்கு. பெட்ரோல் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டேங்க் ஃபுல் பண்ணியிருக்காரு. நமக்கு வந்து மைலேஜ் வீடியோ போடணும்னா பெட்ரோல் டேங்க்கில் வந்து ஃபியூல் வந்து கம்மியாக இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து அப்போ தான் 1 லிட்டர் பெட்ரோலை வாங்கி போட்டு செக் பண்ண முடியும். அதனால் பார்த்திங்கன்னா மீட்டர்லேயே தெரியும் பெட்ரோல் வந்து ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த வண்டி வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து நான் ஓட்டியிருக்கேன். நான் அதிலே வந்து ரைடிங் வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஒரு சில பல தாமதம் போட முடியல. சரி, அதனால் இப்போ போடுறோம். கியர் ஷிஃப்டிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. நேரம் போயிடலாம். இருடா டேய், நேற்றுலாம் ஒரே மழை. நேற்று மட்டும் இல்லை, 2 நாளாக மழை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காய்ஸ், இன்றைக்கி நியூ இயர்ன்றனால ஒரு புது ஹெல்மெட் ஒன்று வாங்க போகிறோம். நான் சொல்லியிருந்தேன் புது ஹெல்மெட் வாங்கணுன்ட்டு. ஹெல்மெட் எல்லாம் பார்த்து வச்சுட்டோம். ஹெல்மெட் கம்பெனி என்ன இதுன்னு நான் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போடுறேன். ஹெல்மெட் வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா நம்ம விளாக் பண்ணுறதுக்கு நம்ம ஹெட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபிக்ஸாக இருக்கிற மாதிரி ஹெல்மெட் வந்து நமக்கு தேவை. அவர் பாருங்கள், நம்ம சூப்பர் பிஸ்ட் எடுத்துகிட்டு வேகமாக போயிட்டே இருக்காரு. சரி, ஓட்டட்டும். அவர் இந்த வண்டி இருந்தனால ஸ்பீடாக ஓட்ட முடியாது. நம்ம வண்டி வந்து எப்படி வேணால் ஓட்டலாம். இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறதுன்னா, 220 ஓட்டுற ஃபீலே எனக்கு இல்லை. வேறு ஏதோ வண்டி ஓட்டுற மாதிரி இருக்குது. லைட்டு போட்டுக்கோங்க ப்ரோ. லோ பீம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த வண்டி பார்த்திங்கன்னா அந்த 220 BS6ல ரிவ்யூ பண்ண மாடல் கிடையாது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
BS6 தான். ஆனால் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும் இந்த வண்டியில். என்ன சேஞ்சஸ்னால், நான் வந்து அந்த இன்ஜினில் வந்து பெயிண்ட்லாம் அடிச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா. இதில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது, நார்மலாக என்னோடய வண்டியில் வர மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த டிடிஇன்னு போட்டிருக்கு பாருங்க, அது வந்து 410 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. இதில் வண்டியில் இருக்கிற பெட்ரோலில் வச்சு 410 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலான்னு டிஸ்பிளேலே காட்டுது. அதே மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சல்னில் இந்த மேனுஃபேக்சரோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அது சரியாக வாயிலே நுழையில. அந்த லைட் வந்து இந்த வண்டியில் எரியல. அந்த ஆப்ஷன் வந்து ரொம்பவே டேஞ்சரு, ஏன்னா வந்து பிக்கப் வந்து ஃபுல்லாக டவுன் ஆகிடும், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதில் நல்லா ஸ்மூத்தாக ஏறுது. அந்த டிஸ்பிளேவில் வர அந்த ஸ்பீடோமீட்டர் நம்பர் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக கொடுத்துருக்காங்க. அவர் பாருங்கள் எப்படி வளைச்சி வளைச்சி ஓட்டுறாரு. பேக் பிரேக்கே செம்ம பவராக இருக்குங்க. நான் இப்போ பேக் பிரேக் தான் யூஸ் பண்ணேன், நல்லா பவராக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இதோட மைலேஜ்லாம் நம்ம போட்டுடலாம், மைலேஜ் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் நமக்கு ஓடி இருக்குன்னு காமிச்சிடும். வண்டி அப்படியே ஸ்மூத்தாக போகுதுங்க, நல்லாயிருக்கு. இந்த மிரர் பார்த்தீங்கன்னா அப்படியே முயல் குட்டி மாதிரி நீட்டிகிட்ருக்கு. எனக்கு வேறு இந்த ஹெல்மெட்டு தலையிலே நிற்க மாட்டேங்குது. மேலே வந்துடுங்க, கோயம்பேடு புது பிரிட்ஜு. சும்மா இதில் ஒரு ரைட் பண்ணலாம் தான் இந்த சைடு வந்தது, நல்லாயிருக்கும். கிட்டத்தட்ட 2 நாளாக பார்த்தீங்கன்னா என்னோடய வண்டி வந்து நான் தண்ணியில் தான் ஓட்டிகிட்ருக்கேன். தண்ணியில் ஓட்டுறேன்னா என்ன ஒரு போட்டு ஓட்டுறீங்களான்னு கேட்காதீங்க. நம்ம ஊரில் வந்து 2 நாளாக தண்ணின்றதால 2 நாளாக வந்து நான் தண்ணியில் தான் ஓட்டினேன், ரோட்லேயே ஓட்டலை. என்ன ஒரு பாட்டுன்னு வளைச்சி வளைச்சி போயிட்டே இருக்காரு. நான் ஸ்பீடாக ஏறுனா என் தலையில் இந்த ஹெல்மெட்டே நிற்க மாட்டேங்குது, ஃபேஸை வந்து மறைச்சிருது. ஒரு பக்கம் ஹெல்மெட்டை பிடிச்சிட்டு ஒரு பக்கம் ஆக்சிலேட்டரு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்மெட் லாக் கூட போடல. நான் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், இந்த வண்டி பார்த்திங்கன்னா எனக்கு சத்தியமாக 220 ஓட்டுற ஃபீலே இல்லை. என் பிரேக்கிங் செக் பண்ணிக்கலாமா ஃபஸ்ட்டு? இப்போ நான் ஃப்ரண்ட்டு பிரேக் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கிட்ட போயிட்டு சடனாக வந்து ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு பிரேக் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, ஆனால் நல்லா சடனாக பிடிக்குது. பிரேக் பிடிக்கிற ஃபீலே இல்லை. இப்போ நான் பேக் பிரேக் பிடிக்கிறேன். பேக் பிரேக் பார்த்திங்கன்னா நல்ல பவராக இருக்குது. இப்போ நம்பர்ஸ்லாம் குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க, நியூட்ரல், இண்டிகேட்டர். நியூ இயர்ன்றதால பயங்கர டிராஃபிக்காக இருக்குது. ப்ரோ வேறு எங்கே போனார் தெரியல. ப்ரோ பின்னாடி தான் வரீங்களா? இல்லை நீங்கள் முன்னாடி போயிட்டீங்கன்னு நினச்சேன். இந்த வண்டியோட டோட்டலாக எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்காருன்னு பார்க்கலாமா ஓடோமீட்டரில். ஒரு நிமிஷம், இந்த வண்டியில் பபுள் வைசர் இல்லை, அதனால் வைசர் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. டிடியில் பார்த்தீங்கன்னா இப்போ 440 கிலோமீட்டர் ஓட்டலாம் அப்படின்னு போட்டிருக்கு. டேங்க்கு முக்கால்வாசி ஃபுல்லாக இருக்குது, 440 கிலோமீட்டர் தான் நான் ஓடும். ட்ரிப் 2 வந்துருச்சு. ஓடோமீட்டரில் பார்த்தீங்கன்னா 2758 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காரு. வண்டி எப்போ இவர் வாங்கியிருக்காரு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் வாங்கியிருக்காரு, மார்ச் 2021. கிட்டத்தட்ட 10 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு, 2758 ஓடிருக்கு. என் வண்டியில் பார்த்தீங்கன்னா நான் 6 மந்த்லேயே வந்து 10,000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். விஆர் மால் கிட்ட வந்துட்டோம். ஃப்ரிட்ஜு கீழே. வண்டியில் வந்து பெட்ரோல் அதிகமாக இருக்கிறதால எங்கேயாவது லாங்கு போகலாம், வாங்க ப்ரோ வாங்க ப்ரோன்னு கேட்டுகிட்டே இருக்காரு. லாங்கு போகிறதுலாம் பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு ஹெல்மெட்டை ஃபஸ்ட்டு வாங்கிட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்கணும். நல்ல ஆக்ஷன் கேமரான்னா எதுனாலே அது கோப்ரோ மட்டும்தான். நல்ல ஆக்ஷன் கேமரா ஒன்று வாங்கிட்டு அப்புறம் எங்கே வேணால் நம்ம லாங் போகலாம். அவர் வண்டியில் பெட்ரோல் ஃபுல்லாக இருக்குது, என் வண்டியில் பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ரைட் சைடு திரும்பிடலாம். சத்தியமாக வந்து ஹெல்மெட்டை பார்த்தா கடுப்பாக இருக்குது.
கேமரா ஃப்ரண்ட்டில் வெயிட்டாக இருக்கிறதால அப்படியே வெயிட்டு போட்டு முன்னாடி இறங்கிடுது, ரோடே தெரிய மாட்டேங்குது ப்ரோ. ஆ ஆ இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாக் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருந்துருக்கும். டைம் பார்க்குற மாதிரி டோமினர் 250 பைக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து டைம் இருக்குது, நிறைய ஆப்ஷன் இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். நல்ல 250 சிசி பைக்கு. அதே மாதிரி இந்த N250 F250 ரெண்டு பைக் வந்தது பார்த்தீங்களா, அந்த வண்டியால் தாங்க இந்த 220 பைக்கே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. டிஸ்கண்டினியூன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வண்டி இனிமேல் வராது, இனிமேல் வந்து ஷோரூமில் அவைலபிளாக இருக்காது அப்படின்றாங்க. டிஸ்கண்டினியூ என்னன்னா தற்போதைக்கு நிறுத்தி வச்சுருக்காங்க, அதை எப்போ வேணால் வந்து கண்டினியூ பண்ணலாம், அதுக்கு பேர் தான் டிஸ்கண்டினியூ. அதை வந்து ஸ்டாப் பண்ணலை, ஏன்னா அது ஒரு லெஜண்ட் பைக்கு, 220 லெஜண்ட் பைக்கை வந்து அதை வந்து சேல்ஸ் ஆகாத மாதிரி பண்ண மாட்டாங்க. தற்போதைக்கு டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க, ஏன்னா இந்த F250 N250 பைக்லாம் வந்திருக்கு, அது அதிகமாக சேல்ஸ் ஆகணுன்றதுக்காக பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஒரு சின்ன டவுட் எனக்கு இருக்குது. அதை தான் நான் சொல்கிறேன், ஷோரூமில் போய் ட்ரை பண்ணால் தான் தெரியும். நெக்ஸ்ட்டு இந்த N250 F250 பைக்கில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டேங்க் கிட்ட யூஎஸ்பி சார்ஜர் போகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அது உண்மையிலே வந்து செம்ம சூப்பரு. அப்புறம் ரெண்டுமே வந்து ஆயில் கூல்டு தான், 250 சிசி பைக்குக்கு லிக்விட் கூல்டு கொடுக்கலாம், ஆனால் அவங்க ஆயில் கூல்டாக கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியை வாங்கி ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் அந்த வண்டியை வந்து ட்ரை பண்ணது இல்லை. கைவிட்டு ஓட்டுறாரு. என்ன ப்ரோ கை விட்டு ஓட்டுறீங்க, கை விட்டுட்டு ஓட்டுறீங்க, கை விட்டுட்டு ஓட்டுறீங்க. என்ஜாய் என்ஜாய், ஸ்பீடாக ஓட்டுங்க, ஸ்பீடாக ஓட்டி பாருங்க, ஓட்டி பாருங்க. என் வண்டி என்னன்னா இந்த ரெண்டு நாள் வந்து நான் மழைக்கு ஓட்டினதால செயின்லாம் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு. செயின் க்ளீன் பண்ணி கொஞ்சம் செயின் லூப்லாம் அடிச்சுன்னா வண்டி வந்து செம்மையாக இருக்கும். அவர் வந்து இப்போவே வண்டி நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாரு. ப்ரோ இன்னும் வந்து நான் வண்டியை அந்தளவுக்கு இன்னும் ரெடி பண்ணலை, இன்னும் வந்து வண்டியை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ரெடி பண்ணி வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். நான் இந்த 220 BS6 பைக்கை ஸ்பீடாக ஓட்டலாம், சரி புது வண்டி வேறு, நம்ம வண்டியாக இருந்தால் நம்ம ஓட்டிக்கலாம் ஸ்பீடாக. என்னங்க ஹெல்மெட் இது, வண்டியோட லுக்கை ஃபஸ்ட்டு அப்படியே இறங்கி காட்டுறேன். என்ன ப்ரோ ஹேண்ட்லிங் தான் பெஸ்ட்டாக இருக்குது, எதில் ஹேண்ட்லிங்கா வைசர் அவனா சிரிக்கிறாரு. வண்டியோட லுக்கு காட்டுறேன், வண்டி லுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் சேம். ஆனால் இந்த டேங்க்லலாம் வந்து இது வரும் டிசைனிங்கு, அது இதில் இல்லை. BS6லே ஃபஸ்ட்டு வந்த மாடல் இது. நெக்ஸ்ட்டு ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா இல்லை என்னன்னு தெரியல. கரெக்டாக இப்போது கோயம்பேடு பிரிட்ஜுக்கிட்ட தான் இருக்கும். இந்த நம்பர் பிளேட்டுக்கு சுற்றி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி போட்டிருக்காங்களே, இது என் வண்டிக்கும் போடணும். தரக்க மாட்டீங்க நீங்கள், சரி. இதில் ஏதாவது பிடிக்காத விஷயம்னா ஏதாவது சொல்லுவீங்களா? என்ன பொறுத்தளவு பிடிக்காத விஷயம்னா கொஞ்சம் யூ-டர்ன் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பெரிய பெண்டாக அடிக்க வேண்டியதாக இருக்குது, வேறு எதுவும் பிரச்சனை இல்லை. யூ-டர்னா நான் அடிச்சு காட்டா, யூ-டர்ன் அடிச்சு காட்டா, இதில் அடிச்சு காட்டவா? வண்டி வருது, இங்கே அடிக்கிறான் வண்டி. அப்படி லைட்டாக அப்படி படுக்க போட்டு அப்படி கொஞ்சம் ரிவர்ஸ் வரணும், கொஞ்சம் வண்டியை படுக்க போட்டு திருப்பினா யூ-டர்ன் ஈஸியாக அடிக்கலாம். ஆமாம் அது கொஞ்சம் கஷ்டம்தான், கை விட்டு கூட ஓட்டலாம், தாராளமாக பிடிச்ச விஷயம்.
இது மேல ஒண்ணுமே இல்லன்றீங்களா? இந்த வண்டிக்கும் உங்க ஹெல்மெட்டுக்கும் நல்லா இருக்கு ப்ரோ. என் ஃப்ரெண்டு கூட இதே ஹெல்மெட் தான் வச்சுருக்கான். இப்படி திரும்பிக்கோங்களேன், இந்த 93 தண்டர்னு இருக்குல்ல, அதுதான். எவ்வளோ வெயிட்டு? 1300 கிலோகிராமா, 1300 கிராம் அப்படின்னு போட்டிருக்கு. வேற என்ன ப்ரோ, சீட்டை திறந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இல்லை இல்லை பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். வெயிட்லெஸ்ஸாக இருக்குது. பேட்ரி ஆமரான் பேட்ரி, இதெல்லாம் கொஞ்சம் ஏதோ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் துரு பிடிச்சிட்ருக்கு, லைட்டாக தண்ணி படுற இடம் இல்லை. பரவாயில்ல, இதெல்லாம் ஃபியூஸ் போல். பயப்படாதீங்க, ஹார்ட் பிரேக் ஆகுதா? பயப்படாதீங்க ப்ரோ, இது வெறும் ரப்பர் தான். இது என்ன இதுன்னு பார்த்துக்கிறேன். டிசி ஃப்ளாஷர், 12 வோல்ட். இது சாக்கெட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கு. இது பிரேக் லைட் சாக்கெட்டு, இது ரெண்டு இண்டிகேட்டர் சாக்கெட்டு, இது நம்பர் பிளேட் சாக்கெட்டு. டோன்ட் பேனிக் ப்ரோ. இதில் வந்து பேக் சீட்டில் இவ்வளோ தான், சிம்பிளாக தான் இருக்குது. இது பிடிங்க, சீட்டு இந்த சீட்டு வெயிட்டாக இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைம் தொடச்சிருங்க ப்ரோ, ஏன்னா இங்கே நிறைய டஸ்ட்டு வரும். இதோ இந்த இடத்துல ஃப்ளாஷ் இருக்குது, இது பிடிச்சிக்கோங்க. ரொம்ப பயம் ப்ரோ. பயப்ப எதுக்கு? வண்டி மேலே கை வைக்கிறது, என் மேலே கை வைக்கிற மாதிரி. வண்டி மேலே கை வைக்கிறது, உங்கள் மேலே கை வைக்கிற மாதிரியா? இதில் மொத்தம் 1, 2, 3, 4, 5, 6 ஃபியூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் இசியூ ப்ளஸ் சிஏஎன் அப்படின்ற ஒரு ஃபியூஸு. அது F6க்கு, F5க்கு வந்து கில் ஸ்விட்சுக்கு, F4 லைட்டிங்க்கு, லைட்னிங்க்கு, F3 வந்து ஃபியூல் பம்ப் ரிலே ப்ளஸ் HD காயிலு, F2 வந்து மெயின் ரிலே, F1 வந்து ELE கிளஸ்டர் பிஃபோர் IGN. ஃபியூஸ் பார்த்துடலாமா? பயப்படாதீங்க, BS6 பைக் டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. தந்துடுச்சு. எத்தனை ஃபியூஸ் பாருங்க ப்ரோ வண்டியில். சரி வேணாம், ஏதோ கை வைக்க வேணாம். இல்லை ப்ரோ, நான் கை வைக்கல ப்ரோ. எத்தனை ஃபியூஸ் இருக்குன்னு நான் பார்த்தேன், மிச்சப்படி எல்லாம் ஒன்று தான். கேனிஸ்டர் பாக்ஸ் உள்ளே இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டேன், இந்த சைலன்சர் கீழே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இது மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. இது வந்து எங்கே போகுதுன்னா ஆயில் கூல்டு மேலே போகுது. இது கீழே போல்டு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டு பிரேக்கை விட பேக் பிரேக் பவராக இருக்குது. ஆமாம், என் வண்டியில் ஃப்ரண்ட்டு தான் பவராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து கேலிப்பரில் 2 பிஸ்டன் வரும், ஆனால் பேக்கில் வந்து 1 பிஸ்டன் தான் வரும். ஆனால் உங்களுக்கு பேக்லேயே பவராக இருக்குது. சரி போட்டுடலாம். இதெல்லாம் அப்புறமா ஃப்ரீயாக இருக்கும்போது தொடச்சிருங்க. ஆஹா, இங்கே வந்து இது வைங்க, வண்டி பேப்பரு, புக்கு, இன்சூரன்ஸ் பேப்பர் இங்கே வைங்க. நான் இங்கே தான் வச்சுருப்பேன். என் வண்டி உள்ள என்னென்ன இருக்குன்னு நான் காட்டுறேன். ஆமாம், தாராளமாக வைக்கலாம். நான் என் வண்டியில் காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஆயிடுச்சு ப்ரோ. சரி, போட்டோவா? சரி ஓகே, சும்மா அந்த ஒரு பதிவு மட்டும் ஷேர் பண்ணிக்கலாம்னு. அங்கே புது பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாருப்பா. ஆனால் லாக் ஆயிடுச்சு ப்ரோ.
பிடிச்சிடலாம் வீடியோவா. ஓகே, 220 BS6 ரைடிங் ரிவ்யூ பண்ணியாச்சு. ஏதாவது நான் மறந்துட்டேன் இல்லை ஏதாவது குறைகள் இருந்தால் தெரிவிங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாம் சேஃபாக வண்டி ஓட்டுங்க, இருங்க கோவிட் டைமில். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புது ஹெல்மெட்டோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாடா, பை பை.